நம்ப பாட்டி வைத்தியம். பாட்டி வைத்தியத்தை விரும்புபவர்கள் செய்து பார்க்கலாம். காதுவலி, காதுவலிக்கு பாட்டியின் மருந்து. காதுவலி பல காரணங்களால் ஏற்படக்கூடும். காது குத்தல், வலி போன்றவைகளுக்கு தகுந்த டாக்டரை அணுகி சிகிச்சை பெறுவதும் நன்மை பயக்கும். ஆனால் அந்த காலங்களில் வைத்திய வசதிகளோ தகுந்த டாக்டர்களோ இல்லாத கிராமப்பகுதிகளில் பாட்டி கூறிய வைத்திய முறைகளை பின்பற்றி வந்தார்கள். அவற்றையே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். விருப்பமுள்ளவர்கள் செய்து பார்த்து பலனை அடையலாம். இஞ்சியை நசுக்கி சாறு பிழிந்து எடுத்து கொள்ளவும். இந்த சாற்றில் 3 துளி எடுத்து அத்துடன் 4 சொட்டு நல்லெண்ணெய், சிறிது இந்துப்பு சேர்த்து கரைத்து 1 ஸ்பூனில் வைத்து கொண்டு லேசாக சூடு காட்டி காதில் விடவும். இதனால் காது குத்தல் நின்றுவிடும். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் சிறிது காயத்தை பொறித்து பின்பு அந்த காயத்தை எடுத்துவிட்டு சுத்தமான எண்ணெயை மட்டும் இளஞ்சூடாக இருக்கும்போது காதில் விட குணம் காணலாம். இஞ்சி, முருங்கை கொழுந்து, பூண்டு ஆகியவற்றை சம அளவு எடுத்து கரைத்து பிழிந்த ரசத்தில் சில சொட்டுக்கள் காதில் விட காதில் வலியுடன் உள்ள குத்தல் நின்று போய்விடும். காது சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் வைத்தியரை கலந்து யோசிக்காமல் தலைக்கு ஸ்நானம் செய்யக்கூடாது. பாட்டியின் வைத்தியத்தை உங்களுக்கு சொல்லியுள்ளேன். நீங்கள் செய்து பார்த்து நல்ல பலனை அடைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.